ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரன் வாய்ஸ் ஓவர். இந்தியன் ஆர்மி மேஜராக இருக்கிற ஹீரோ அண்டர் கவரில் ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக போய் ஜாயின் பண்ணுறாரு. அப்படி அவர் போகிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, அந்த காலேஜில் படிக்கிற தன்னோட உயரதிகாரியோட பொண்ணுக்கு தீவிரவாதிகளால் ஏற்படுற ஆபத்து தடுக்கணுங்கிறது. இன்னொன்று, சின்ன வயசில் பிரிஞ்சு போன தன்னோட தம்பியை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறது. இப்படி ரெண்டு குறிக்கோளோட அந்த காலேஜில் போய் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுற ஹீரோ கடைசியில் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றினாரா, தன்னோட தம்பியை தேடி கண்டுபிடிச்சாராங்கிறதா இந்த படத்தோட கதை. 2004 ஷாருக் கான் நடிப்பில் ஃபரா கானோட இயக்கத்தில் வெளியான இந்த படத்தோட பேர் மே ஹூனா. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு எதிரி நாடுகளுக்கு இடையில இருக்கிற விரோதத்தை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்காக இந்தியன் ஆர்மி ப்ராஜெக்ட் மிலாப்ப லான்ச் பண்றாங்க. இந்தியாவோட கஸ்டடியில கைதிகளா இருக்கிற 50 பாகிஸ்தான் சிட்டிசன்ஸை ரிலீஸ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ராஜெக்ட் மிலாப். August 15 அன்னைக்கு பாகிஸ்தான் கைதிகளை ரிலீஸ் பண்ற ப்ராசஸ் நடக்க போகுது. இப்படி எதிரி நாட்டு கைதிகளை ரிலீஸ் பண்றது நல்லதா கெட்டதான்னு டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அதுல ஆர்மி ஜெனரல் பக்ஷி கலந்துகிட்டு ப்ராஜெக்ட் மிலாப் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அங்க பப்ளிக் மாதிரி உட்கார்ந்து இருக்கிற தீவிரவாதிங்க கன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க செக்யூரிட்டிக்காக நின்றுட்டு இருந்த கமாண்டோஸ் எல்லாம் சுட்டு கொண்டுட்டு ஜெனரல் பக்ஷிய கன் பாயிண்ட்ல புடிச்சிடறாங்க. அப்ப அந்த கேங்கோட ஹெட் ஒரு மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சிட்டு வராரு. இவர் பேரு ராகவ். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியன் ஆர்மியோட இந்த ப்ராஜெக்ட் மிலாப் ஒரு முட்டாள்தனமான ஐடியா, நான் அதை நடக்க விட மாட்டேன், பாகிஸ்தானோட எப்பவும் இந்தியா நட்போட இருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் ஜெனரல் பக்ஷிய ஷூட் பண்ண போறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆர்மி ஆபீசர் என்ட்ரி ஆகிறாரு. இவர் பேரு ராம். இவர் அந்த கேங்க சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணி ஜெனரலா காப்பாத்த ட்ரை பண்றாரு. அப்ப நடக்கிற கன் ஷூட் அவுட்ல ராகவ் ஜெனரல் பக்ஷிய நோக்கி ஷூட் பண்றாரு. அப்போ பிரிகேடியர் சேகர் சர்மா குறுக்க வந்து அந்த புல்லட்ட தான் மேல வாங்கிறாரு. ராம் ராகவ் கூட சண்டை போட்டு அவரை பிடிச்சு அவரோட முகத்தை பார்க்க ட்ரை பண்றாரு. ஆனா ராகவ் இப்படியே தப்பிச்சு போயிடுறாரு. அதே நேரத்துல குண்டடிப்பட்ட சேகர் சர்மா ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. மேஜர் ராமோட அப்பா தான் இந்த சேகர் சர்மா. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ராம்ட இவ்வளவு நாள சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்றாரு. சேகர் சர்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருந்திருப்பாரு. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ராம். அப்புறமா சேகருக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கும். ராம் அம்மாவோட சிச்சுவேஷன் சரியில்லாதனால அவங்களால ராம வளர்க்க முடியல. அதனால ராம சேகர் கிட்ட அனுப்பி வச்சு ஒரு லெட்டரையும் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதுல இதை நீங்க படிக்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன், எனக்கு வேற வழி தெரியல, நம்ம பையன் ராம நீங்க தான் பாத்துக்கணும்னு எழுதியிருக்கு. ராமுக்கு இப்ப நம்மளை விட்டா யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற சேகர் ராம தான் கூட வச்சு வளர்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா சேகரோட ஒய்ஃப்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சேகர் தனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு, ராம் இந்த வீட்டுல இருந்தா நானும் என்னோட குழந்தை இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் கூட சண்டை போட்டுட்டு குழந்தையோட வீட்டை விட்டு வெளியே போயிடறாங்க. அதுக்கப்புறம் ராம சேகர் தான் தான் கூட வச்சு வளர்த்துட்டு இருப்பாரு. சேகர் அவங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சு 20 ஆச்சு, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட ரெண்டு பசங்களும் சேர்ந்து தான் என்னோட அஸ்தியை கரைக்கணும், அதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு சேகர் இறந்துறாரு. அப்பாவோட ஆசைப்படி தன்னோட தம்பியையும் அவனோட அம்மாவையும் தேடி கண்டுபிடிக்கணும்னு ராம் நினைக்கிறாரு. ஜெனரல் பக்ஷி ராம கூப்பிட்டு பேசுறாரு. அந்த ராகவனால டார்ஜிலிங் காலேஜ்ல படிக்கிற என் பொண்ணு சஞ்சனாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் தோணுதுன்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்களை இங்க கூப்பிட்டு உங்களோட பாதுகாப்பா வச்சுக்கலாமே, இல்லன்னா டார்ஜிலிங்லயே அவங்களுக்கு 24 ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாமே ராம் சொல்றாரு. ஆனா பக்ஷி, உனக்கு என் பொண்ணை பத்தி தெரியாது ராம், நான் கிட்ட பேசி 2 ஆகுது, என்ன மாதிரி ஆர்மியில சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா பெண் குழந்தை பிறந்தனால நான் மேல பாசம் காட்டாம விட்டுட்டேன், அதனாலே அவன் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டா, நான் கூப்பிட்டா அவன் இங்க வரமாட்டா, அதோட எந்த ஒரு ஆர்மி யூனிஃபார்ம பார்த்தாலும் அவன் அங்க இருக்க மாட்டா, கிளம்பி போயிருவா, அதனால நீ தான் அண்டர் கவர்ல டார்ஜிலிங்கு போய் ப்ராஜெக்ட் மிலாப் முடிகிற வரைக்கும் அவளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு பக்ஷி சொல்றாரு. முதல்ல ராம் இந்த மிஷனை எடுத்து செய்ய மறுக்கிறாரு. அப்போ பக்ஷி, அந்த காலேஜ்ல சஞ்சனா மட்டும் படிக்கல, உங்க அப்பாவோட இன்னொரு பையன் லக்ஷ்மணும் படிக்கிறான், உங்க அப்பாவும் நானும் 25 ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அவரை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், ஷேகரோட ஒய்ஃப் மதுவும் அவங்க பையன் லக்ஷ்மணும் டார்ஜிலிங்ல தான் இருக்காங்கன்னு பக்ஷி சொன்ன உடனே ராம் டார்ஜிலிங்கு போக சம்மதிக்கிறாரு. நான் அந்த காலேஜ் பிரின்சிபல்ட்ட பேசிட்டேன் ராம், நீங்க மண்டேவே போய் ஒரு ஸ்டூடெண்டா அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலான்னு பக்ஷி சொல்றாரு. சார், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும், என்ன பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி கூட இல்ல, அதுக்கு பதிலா ஒரு டீச்சரா போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ராம் சொல்றாரு. டீச்சரா இருந்தா உன்னால சஞ்சனா பக்கத்திலே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அதனாலதான் உன்னை ஸ்டூடெண்டா போக சொல்றேன்னு பக்ஷி சொன்னதை கேட்டு ராமும் வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிறாரு. அடுத்ததா டார்ஜிலிங் காலேஜ்ல இருக்கிற சஞ்சனாவை காட்டுறாங்க. ராம் டார்ஜிலிங்க்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது என் தம்பி எப்படி இருப்பான், அவன் அப்படியே என்ன மாதிரி காமா டீசென்டா டிசிப்ளினா இருப்பான், அவனை பார்த்த உடனே அவன் தான் என் தம்பினு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்னு தனக்குள்ளே பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த காலேஜ்ல லக்கின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுல இருந்தே லக்கி தான் ராமோட தம்பி லக்ஷ்மண் நம்மளால கெஸ் பண்ண முடியற மாதிரி தான் இந்த சீன் இருக்கும். லக்கி ரொம்ப ஸ்டைலிஷா ஹேண்ட்ஸமா இருக்கறனால அந்த காலேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் அவரை ரொம்ப பிடிக்கும். அந்த காலேஜ்லயே லக்கி ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாரு. சஞ்சனாவுக்கும் லக்கி மேல கிரஷ் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல ராமும் டார்ஜிலிங்க வந்து இறங்கிறாரு. பர்சிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் லக்கிட்ட வந்து சஞ்சனாவனோட கேர்ள் ஃபிரெண்டான்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்லங்கிற மாதிரி லக்கி சொல்றாரு. அப்படின்னா சஞ்சனாவை நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன்னு பர்சி சொல்றாரு. அப்படியா, அப்போ போய் தாராளமா லவ் பண்ணுன்னு லக்கியும் அவரை என்கரேஜ் பண்றாரு. அப்படின்னா வா, நாம ரெண்டு பேரும் ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணலாம், நான் உன்னை தோக்கடிச்சு சஞ்சனாவை இம்ப்ரெஸ் பண்றேன்னு பர்சி சொல்றாரு. லக்கியும் பர்சியும் ஆர்ம் ரெஸ்லிங் பண்றாங்க. அப்ப மினிங்கிற பொண்ணு அங்க வந்து நின்னுகிட்டு லக்கிய சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. மினியோட பாய் ஃப்ரெண்டுக்கு இதனால லக்கி மேல ரொம்ப கோவம் வருது. என்னடா நீ சின்ன பசங்க கூட எல்லாம் ஆர்ம் ரெஸ்லிங் பண்ற, என்னோட மோதி பாருன்னு அவர் கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் ஆர்ம் ரெஸ்லிங் பண்றாங்க. தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஜெயிக்கிற
அவங்களுக்கு மினி கிஸ் பண்ணுவான்னு லக்கியும் சொல்றாரு. லக்கி ஜெயிக்கிற மாதிரி தான் இருப்பாரு, ஆனா அவர் மினியை கிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிற சஞ்சனா லக்கியோட சிகரெட்டை எடுத்து அவர் கையில சூடு வச்சிடறாங்க. இதனால லக்கி தோத்துறாரு. தோத்ததுக்கு பனிஷ்மெண்டா அந்த கேட் வழியா ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களை இடிச்சு கீழே தள்ளி விடணும்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த கேட் வழியா ராம் வராரு. ராம் லக்கி கிட்ட வந்து பிரின்சிபல் ரூம் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பும் போது லக்கி ராம தள்ளி விட்டு கீழே விழ வச்சிடறாரு. இதனால ராம் கோவப்பட்டு உன் பேர் என்னன்னு விசாரிக்கிறாரு. லக்கி ராம அங்கிள்னு கூப்பிட்டு அவரை ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி தான் பிஹேவ் பண்றாரு. ஒருவேளை ராம் புதுசா வந்த லெக்சரரா இருப்பாரோன்னு நினைச்சு சஞ்சனா வந்து சமாதானம் பண்ணி லக்கிய கூட்டிட்டு போயிடறாங்க. ராம் பிரின்சிபால வந்து மீட் பண்றாரு. பிரின்சிபாலுக்கு ராம் ஒரு ஆர்மி மேஜர்னு தெரிஞ்சிருக்கு, அதனால அவரு ராமோட அண்டர் கவர் மிஷனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதா அவட்ட சொல்றாரு. ராம் கிளாஸ் ரூம் போய் சஞ்சனா பக்கத்துல உட்காரலான்னு பாக்குறாரு, ஆனா அவங்க இவரை அவாய்ட் பண்ற மாதிரி பேசிடுறாங்க. அப்ப பிரின்சிபல் அந்த கிளாஸ்க்கு வந்து ராம் இல்லாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலி சிச்சுவேஷன்ல ஸ்டடிஸ் ராம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு. இப்போ அவர் கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம்னு வந்திருக்காரு. சோ நீங்க எல்லாரும் இவரை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணணும். சஞ்சனா நீ தான் இவருக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி ராம சஞ்சனா பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. ராம் சஞ்சனா பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு, அவங்கள்ட்ட பேசி ஃப்ரெண்டாக ட்ரை பண்றாரு. ஆனா சஞ்சனா தொடர்ந்து அவரை அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சஞ்சனாவோட ப்ரொடெக்ஷனுக்காக லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வெளியே நைட் டைம்ல 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் மப்டியில நிக்க வச்சிருப்பாங்க. ராகவும் அவரோட கேங்கும் இப்போ டார்ஜிலிங்க வந்து ஒரு சீக்ரெட்டான இடத்துல ஸ்டே பண்ணிக்கிறாங்க. லக்கி எப்ப பார்த்தாலும் அந்த மினிங்கிற பொண்ணு கூடவே கடலை போட்டுட்டு இருப்பாரு. அதனால மினியோட பாய் ஃப்ரெண்ட் கடுப்பாகிறாரு. அப்ப அவர் லக்கிய இன்னொரு போட்டிக்கு கூப்பிடுறாரு. அது என்னன்னா அந்த காலேஜ் பில்டிங் மேல இருக்கிற பிளாக யாரு ஃபர்ஸ்ட் போய் எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர், அவங்க தான் கெத்தான ஆளு. சஞ்சனா லக்கிட்ட இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு, இதுக்கு ஒத்துக்காதன்னு சொல்றாங்க. ஆனா லக்கி அவங்க பேச கேட்க மாட்டாரு. அதே நேரத்துல ராம் காலேஜ் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ்ல தன்னோட தம்பி லக்ஷ்மண் யாருன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ரெண்டு பேருக்கும் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் ஓடி போய் பில்டிங் மேல ஏறி அந்த பிளாக எடுக்க ட்ரை பண்ணும் போது லக்கி ஸ்லிப் ஆகி விழுந்து பில்டிங்கோட எட்ஜில் தொங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து காலேஜ்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. லக்கிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு பதட்டப்படுறாங்க. அப்பதான் ராம் டேட்டாபேஸ்ல லக்ஷ்மனோட போட்டோவை பாக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, லக்கி தான். லக்ஷ்மன்ங்கிற பேரை தான் எல்லாரும் லக்கின்னு கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வெளியே வந்து பாக்குறாரு. லக்கி அங்க மேல தொங்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு ரொம்ப வேகமா இவரும் பில்டிங் மேல ஏறி போய் லக்கிய காப்பாத்திடுறாரு. அப்புறம் தான் எல்லாரும் நிம்மதியாகிறாங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா லக்கி ராம் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுறாரு. லக்கியோட உயிரை காப்பாத்துறதுக்காக சஞ்சனாவும் இப்போ ராமோட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்ப பெர்சியும் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவங்களை யாரும் தூரத்துல இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ராகவோட ஆளு தான் இவங்களை போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த போட்டோல ராமோட முகம் தெரியாது. சோ அது யாருன்னு ராகவ் ரியலைஸ் பண்ண மாட்டாரு. அந்த பெர்சிங்கிற பையனை சஞ்சனா பக்கத்துல இருக்கும் போதே ஷூட் பண்ணி ஜெனரல் பக்ஷிக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும்னு அவரோட கேங்ல இருக்கிற கானுங்கிறவர்கிட்ட ராகவ் சொல்றாரு. கான் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அவன் ரொம்ப சின்ன பையனாச்சு, அவனையும் கொல்லணும்னு கான் கேக்குறாரு. இப்ப நடக்கிறது ஒரு போர்ல இது மாதிரி உயிர் தியாகங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும்னு ராகவ் சொல்றாரு. அப்பதான் ராகவ் பத்தினா பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ராகவும் ஆர்மி ஆபீசரா தான் இருந்திருப்பாரு. இவர் பார்டர்ல சர்வீஸ்ல இருக்கும்போது பார்டர் தாண்டி வந்துட்டாங்கன்னு சொல்லி சில பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாரும் சாதாரண வில்லேஜஸ் தான், தண்ணி தேடி இங்க வழி மாதிரி வந்துட்டதா சொல்லிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் ராகவ் ஏத்துக்கல. அவங்க பாகிஸ்தானிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரையும் சுட்டு கொண்டுறாரு. விசாரணையில அவங்க பாகிஸ்தான சேர்ந்த உளவாளியா இருக்கலாங்கிறதுக்காக தான் கொன்னன்னு ராகவ் சொல்றாரு. எந்த ஒரு முறையான விசாரணையும் நடத்தாம அவங்க எல்லாரும் உளவாளின்னு இவரே முடிவெடுத்து அவங்களை கொலை பண்ணதுக்காக ராகவ ஒரு ஆர்மி ஆபீசரா இருக்க தகுதி இல்லாதவர்னு சொல்லி அவர் ஆர்மில இருந்தே வெளியேற்றாங்க. கான் கூட ஒரு ஆர்மி ஆபீசரா தான் இருந்திருப்பாரு. அப்புறமா கான் மாதிரி நிறைய பேரை பிரைன் வாஷ் பண்ணி ராகவ் ஒரு மிலிட்டன்ட் குரூப்பை ஃபார்ம் பண்ணிருப்பாரு. பாகிஸ்தான்னாலே நம்ம நாட்டோட எதிரிங்க தான், அவங்களோட எப்பவுமே இந்தியா சமாதானமா போக கூடாதுங்கிறது தான் ராகவோட எண்ணம். அதனாலதான் அவர் ப்ராஜெக்ட் மிலாப்ப ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இங்க காலேஜ்ல லக்கி உயிரை காப்பாத்தினதுனால ராம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு. எல்லாருக்கும் இப்ப அவரை ரொம்ப பிடிச்சி போகுது. எல்லாரும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அவரை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறாங்க. அந்த காலேஜ்க்கு புதுசா வர கெமிஸ்ட்ரி டீச்சர் சாந்தனியை பாக்குற ராம்க்கு அவங்களை ரொம்ப பிடிச்சி போகுது. அவங்க கிட்ட வரும்போதே அவருக்கு ஏதேதோ வயலின் வாசிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது. தன்னை அறியாமலேயே லவ் சாங் எல்லாம் பாடிடுறாரு. இதனால கோவப்படுற சாந்தினி பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா பிரின்சிபல் ராம கண்டிக்கிற மாதிரி தெரியல. அவரும் ராம் கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. சாந்தினி கடுப்பாய் போயிடுறாங்க. அப்புறம் ராம் சாந்தினி கிட்ட சாரி கேட்கலாம்னு ஸ்டாஃப் ரூம்க்கு போறாரு. அவங்களை பார்த்த உடனே மறுபடியும் அவருக்கு பின்னாடி யாரோ வயலின் வாசிக்கிற மாதிரி தோணுது. அங்கேயும் லவ் சாங் தான் பாடுறாரு. அப்புறமா எப்படியோ தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. ராம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமா தியேட்டருக்கு போறாரு, டிக்கெட் வாங்குறதுக்காக நின்று இருப்பாரு. அப்போ அங்க ராகவோட ஆளு கான் வர்றாரு. அங்க வச்சுதான் சஞ்சனாவோட ஃப்ரெண்ட் பெர்சியை ஷூட் பண்ண பிளான் பண்ணிருப்பாங்க. அதை வீடியோ ரெக்கார்டும் பண்ணி அதை பக்ஷிக்கு அனுப்பலான்னு ராகவ் சொல்றாரு. அவங்க அந்த பையனை எய்ம் பண்ணும்போது ராம் அதை பாத்துறாரு. அவங்க ஷூட் பண்ணும்போது ராம் ஓடி போய் அந்த பையனை தள்ளி விட்டு காப்பாத்திறாரு. கான் உடனே அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாரு. உடனே ராம் அவங்கள சேஸ் பண்ணிட்டு போறாரு. அப்ப நடக்கிற ஷூட் அவுட்ல கான் மட்டும் இவர்ட்ட மாட்டிக்கிறாரு. அங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோல ராம் அந்த பையனை காப்பாத்துறத ராகவ் பாத்துட்டு இவன் இங்க என்ன பண்றான்னு ரொம்ப ஷாக்கிங்கா கேக்குறாரு. அப்புறம் தான் சஞ்சனாவை ப்ரொடெக்ட் பண்ண 10 நாளா ராம் இங்க தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறாரு. ராம் கானை அடிச்சு விசாரிக்கிறாரு, ஆனா கான் எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்புறமா ராம் சாந்தினியோட கெமிஸ்ட்ரி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கூட அவர் மனசுல லவ் சாங் தான் ஓடுது, ஏதேதோ மியூசிக் எல்லாம் கேக்குது. சாந்தினி அவங்க முடிக்கு ஹேர் பேண்ட் போடலாம்னு பாக்குறாங்க. ஆனா ராம் பேண்ட் எல்லாம் போடாதீங்க, ஃப்ரீ ஹேரா விடுங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் அறியாமலேயே லவ் சாங் பாடுறாரு. இதனால கடுப்பான சாந்தினி கோவமா வெளியே போனாலும்
இருந்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்னு ஃப்ரீ ஹேர் விட்டா அழகா தான் இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. ராமு இதை பார்த்துட்டு அவங்க பின்னாடியே மந்திரிச்சு விட்ட மாதிரி போறாரு. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டூயட் சாங் வருது. லக்கி அவங்க வீட்டுல ஸ்டே பண்ற மாதிரி ஒரு பேயிங் கெஸ்ட் வேணும்னு நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாரு. அதை பாக்குற ராம் இது ஒரு நல்ல சான்ஸ்னு நினைச்சு நானே பேயிங் கெஸ்ட் அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி லக்கி கூட போறாரு. லக்கியோட அம்மா கூட இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ராம்க்கு அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப எமோஷன் ஆகுது. அம்மாவுக்கும் ராம ரொம்ப பிடிச்சு போகுது. ராமையும் தன்னோட மகன் மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ்ல ஒரு ப்ரொஃபசர் எல்லாத்தையும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. லக்கி ஹோம்ஒர்க் பண்ணதுனால அவர் பனிஷ்மெண்ட் வாங்கிடக்கூடாதுன்னு ராம் அவரோட ஹோம்ஒர்க் லக்கிட்ட கொடுக்குறாரு. லக்கி தப்பிச்சுறாரு. ஆனா ராம் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லி அவர் அந்த ப்ரொஃபசர் வெளியே முட்டி போட வச்சிருக்காரு. அப்ப அங்க வர சாந்தினி ராம் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ராமும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு அவங்க சிரிச்சிட்டு ராமோட தலைய தடவி கொடுத்துட்டு போறாங்க. அப்போ திடீர்னு சாந்தினிக்கும் வயலின் வாசிக்கிற மாதிரி மனசுக்குள்ள மியூசிக் எல்லாம் கேக்குது. இப்ப சாந்தினிக்கும் ராம் மேல லவ் வந்துருச்சு. ஆனா ராம் தன்னோட ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால இதெல்லாம் தப்புன்னு அவங்க அதை வெளியே காட்டிக்கல. லக்கி லைப்ரரியில இருக்கும்போது ஒரு பையன் லக்கிட்ட நீ சஞ்சனாவை லவ் பண்றேன்னு கேக்குறான். அப்போ லக்கி முன்ன சொன்ன மாதிரியே என் கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும்னா அவர் ரொம்ப அழகா இருக்கணும், சஞ்சனாவை போய் யாராவது பாப்பாங்களான்னு சொல்றாரு. இதை கேட்டுடுற சஞ்சனா ரொம்ப வருத்தப்பட்டு தனியா போய் உட்காந்து ஃபீல் பண்றாங்க. ராம் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றாரு. அப்ப சஞ்சனா சொல்றாங்க, என்னோட அப்பா சின்ன வயசுல இருந்தே என் மேல பாசமா இல்ல, பொண்ணா பிறந்த ஒரே காரணத்துக்காக என்ன வெறுத்தாரு. சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட பாசம் இல்லாம தான் நான் வளர்ந்தேன். இப்ப எனக்கு லக்கிய ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அவனுக்கு என் மேல லவ் இல்லன்னு சொல்லி அழறாங்க. ராம் சஞ்சனாவுக்கு ஆறுதல் சொல்றாரு. அவங்கள சாந்தினிட்ட கூட்டிட்டு போய் இவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சாந்தினியும் சஞ்சனாவுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. லக்கி ராம்காக அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. ஆனா இதை காலேஜ்ல யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ராம், நானே முதல்ல அசைன்மெண்ட் எழுத மாட்டேன், நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன்னு தெரிஞ்சா என்னோட ரெப்யூட்டேஷனே போயிடும். ஆனா சஞ்சனா கிட்ட சொல்லலாம்னு லக்கி சொல்றாரு. ஏன் சஞ்சனா உனக்கு என்ன அவ்வளவு ஸ்பெஷலான்னு ராம் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி லக்கி சமாளிக்கிறாரு. ஆக்சுவலா லக்கிக்கும் சஞ்சனாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை வெளிப்படையா ஒத்துக்க மாட்டாரு. அடுத்த நாள் சஞ்சனா காலேஜ்ல இவ்வளவு நாள் இல்லாத மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு புது ஹேர் ஸ்டைலோட வராங்க. பாக்குறதுக்கு முன்னோட ரொம்ப அழகா இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்களை பாக்குற லக்கியும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அவருக்கும் இப்போ வயலின் மியூசிக் எல்லாம் கேக்குது. சஞ்சனா சாந்தினி கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு, நீங்க கொடுத்த ஐடியாவில்தான் எல்லா சேஞ்சும் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ லக்கி சஞ்சனாட்ட ஒரு மாதிரி வழிஞ்சுகிட்டே பேசுறதுக்கு வராரு. அப்போ சஞ்சனா நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன், உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன். அதானே இன்னைக்கு என்கிட்ட இந்த சேஞ்சை பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இது என்னோட ரியல் இமேஜே கிடையாது, நாளையிலேருந்து நான் பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன், அப்புறம் நீயும் அந்த மினி பின்னாடி போயிருவேன், இந்த பர்சி கூட பரவாயில்ல, அவன் என்னோட அப்பியரன்ஸை பார்த்தே நான் லவ் பண்ணல, உன்னை விட அவனே பெட்டர்னு சஞ்சனா சொல்றாங்க. சஞ்சனா இப்படி பேசினதை கேட்டு லக்கி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப மூட் அவுட்டா வீட்டில் உட்காந்துருக்காரு. ராமும் லக்கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஆனா லக்கி ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்போ டிவியில ஆர்மி பத்தின நியூஸ் போயிட்டு இருக்கு. ராம் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்காரு. ஆனா லக்கி அதை பார்த்துட்டு ரொம்ப வெறுப்பா எழுந்து போயிடுறாரு. லக்கியோட அம்மா ராம்கிட்ட உனக்கு ஆர்மியில இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. ராமும் ஆமான்னு சொல்லிட்டு ஆர்மியை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு. அப்போ லக்கியோட அம்மாவுக்கு ஷேகரோட ஞாபகம் வருது. லக்கி அங்க வந்து ஏன் இதெல்லாம் வேஸ்டா பாத்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஆர்மினாலே சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் திட்டுற மாதிரியே பேசுறாரு. இதை கேட்டு ராம் கோவப்படுறாரு. முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து, ஏன் அப்பாவும் ஆர்மில தான் இருந்தாரு, அவர் நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும், நாமெல்லாம் இங்க அமைதியா வாழணுங்கிறதுக்காக தான் அவங்க அங்க பார்டர்ல குடும்பத்தை கூட பாக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு ராம் சொல்லும் போது எங்க அப்பா கூட ஆர்மில இருந்தவர் தான், ஆனா அவரு அவரோட குடும்பத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு, அவருக்கு அவரோட பையன் தான் முக்கியம்னு எங்க ரெண்டு பேரையும் அவாய்ட் பண்ணிட்டாரு. ஏன் நான் ஒரு பையன் இல்லையா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன படிக்கிறேன், பாஸ் ஆனானா ஃபெயில் ஆனேனான்னு கூட அவர் கவலை இல்ல, எனக்கு அப்பா இருந்தாலும் இல்லாத மாதிரிதான் 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், இதனாலதான் நான் என்னோட அப்பாவையும் அவரோட பையனையும் ரொம்ப வெறுக்கிறேன்னு லக்கி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. நீங்க அவரை மன்னிக்க மாட்டீங்களான்னு ராம் அம்மாட்ட கேக்குறாரு. அதுக்கான டைம் எப்பயோ முடிஞ்சிருச்சுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. நாளைக்கு அம்மாவோட பர்த்டேங்கிற விஷயத்த ராம் தான் லக்கிக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஐயோ இந்த வருஷம் மறந்துட்டேன், அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு லக்கி கேக்குறாரு. ராமும் அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. லக்கியோட அம்மா லக்கிட்ட ரொம்ப நாளா அவரை ஹேர் கட் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சந்தோஷப்படணுங்கிறதுக்காக அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றாரு. அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ரொஃபஸரை ராகவோட கேங் கடத்திடுறாங்க. அவரோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ராகவ் அங்க மாறு வேஷத்துல ப்ரொஃபஸரா வந்து ஜாயின் பண்றாரு. ராகவோட முகத்தை ராமு இதுக்கு முன்னாடி பாத்துருக்க மாட்டாரு, அதனால ராமுக்கு அவர் மேல சந்தேகம் வரல. காலேஜ்ல ப்ரோம் நைட்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. லக்கி சஞ்சனா கிட்ட ப்ரோம் நைட் அன்னைக்கு நீங்க கூட டான்ஸ் பண்ணுவேன்னு கேக்குறாரு. ஆனா நான் பர்சி கூட டான்ஸ் ஆடுறதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னு சஞ்சனா சொல்றாங்க. லக்கியும் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆன மாதிரி சரின்னு சொல்லிடுறாரு. லக்கி இந்த வருஷம் ப்ரோம் நைட்டுக்கு நான் வரப்போறது இல்லைன்னு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க பர்சி லக்கிக்கு சஞ்சனாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சஞ்சனாட்ட வந்து நீ லக்கி கூடவே டான்ஸ் ஆடுன்னு சொல்லி விட்டு கொடுத்துறாரு. சஞ்சனாவும் பர்சிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ப்ரோம் நைட் அன்னைக்கு நானும் எல்லா டீச்சர்ஸ் கூடவும் இருப்பேன், இந்த தடவை எந்த தப்பும் நடக்க கூடாதுன்னு ராகவ் அவரோட கேங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரோம் நைட்காக டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி ரெடி ஆகுறாங்க. ப்ரோம் நைட்டும் வருது. ராகவ் அன்னைக்கு ஏதோ செய்யணும்னு பிளான் பண்ணிருக்காரு. காலேஜ்ல மஃப்டில இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸையும் ஆள் அனுப்பி சுட்டு கொண்டுன்றாரு. டான்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. லக்கியும் சஞ்சனாவும் ஒன்னா டான்ஸ் ஆடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ற விஷயத்த வெளிப்படுத்திக்கிறாங்க. ராமும் சாந்தினி கூட டான்ஸ் பண்றாரு. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா ராம்
இங்க இருந்தா தன்னோட பிளான் சரியா நடக்காதுன்னு நினைக்கிற ராகவ் என்ன பண்றாருன்னா, ராம் கிட்ட சாந்தினிய டிராப் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்புறாரு. ராம் சாந்தினி கூட கார் வரைக்கும் போறாரு. ஆனா எங்க சஞ்சனா கூட பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சு இதை அவாய்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாந்தினிய ராகவோட ஆளுங்க கார்ல கடத்திட்டு போயிடறாங்க. ராமும் சாந்தினியை காப்பாத்தா அவங்கள சேஸ் பண்ணி போறாரு. சாந்தினியை கடத்தினவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணி கொண்டுட்டு சாந்தினியை காப்பாத்துறாரு. நடந்ததெல்லாம் பார்த்து சாந்தினி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ராம் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ராம் சாந்தினியை காப்பாத்த போனதுக்கு அப்புறமா இதான் சான்ஸ்னு ராகவ் லக்கிக்கும் சஞ்சனாவுக்கும் லிப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு போறாரு. முதல்ல லக்கி அவர் வீட்டுல டிராப் பண்ணிட்டு சஞ்சனாவோட கிளம்பலான்னு பார்க்கும்போது ராம் வேகமாக வந்து கார்ல ஏறிக்கிட்டு சீக்கிரமா வண்டி ஹாஸ்டலுக்கு டிரைவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ராகவும் ஒன்னும் பண்ண முடியாம ராம் சொல்றபடி கேக்குறாரு. அங்க போய் பார்த்தா ஜெனரல் பக்ஷி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராம் சஞ்சனாட்ட உங்க அப்பாட்ட போய் பேசுன்னு சொல்றாரு. அவங்களும் கோவத்தை மறந்து அவங்க அப்பாட்ட போய் சாரி சொல்லி ஒண்ணு சேர்ந்துறாங்க. நீங்க ஒரு ஆர்மி மேனான்னு ராகவ் தெரியாத மாதிரியே ராம்கிட்ட கேட்கும் போது நான் மேஜர் ராம்னு சொல்லி ராம் அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. ராகவ் கிளம்பிடுறாரு. ராம் ஒரு ஆர்மி ஆபீசர், உன்னோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் நான் அவரை இங்க அனுப்புனேன்னு பக்ஷி சொல்றத கேட்டு சஞ்சனாவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சாந்தினிக்கும் ராம் ஒரு ஆர்மி மேஜர்னு தெரிஞ்சிருது. ராம் மேல சாந்தினிக்கு கிரஷ் இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்காக இவ்வளவு நாளா அவங்க அதை வெளியே காட்டிக்கல. இப்ப அவர் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சாந்தினியும் ராம லவ் பண்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. தான் வந்த வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு ராம் பிரின்சிபல்ட்ட சொல்றாரு. அப்ப ராகவும் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னு நீங்க லக்ஷ்மண் பிரசாதையும் கண்டுபிடிச்சிங்களான்னு பிரின்சிபல் கேக்குறாரு. அது விஷயமா நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்க வேண்டியிருக்கு சார், அது வரைக்கும் நான் ஒரு ஆர்மி மேனுங்கிற விஷயத்த யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு ராம் ரெண்டு பேர்ட்டையும் சொல்றாரு. ராகவும் இதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ராம் போனதுக்கு அப்புறமா லக்கிக்கும் ராம்க்கும் என்ன சம்பந்தம்னு ராகவ் அவர் டீம் கிட்ட விசாரிக்க சொல்றாரு. ராம் லக்கியோட அண்ணங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. சஞ்சனாவும் இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உங்களோட ஐடென்டிட்டியை எல்லாத்தையும் சொன்னா என்ன, வேற ஒருத்தவங்க மூலமா நீங்க யாருன்னு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க இன்னும் நீங்க ஏமாத்துறீங்கன்னு தான் நினைப்பாங்க. நீங்களே போய் சொன்னா அவங்க உங்களை கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு சாந்தினியும் ராம்கிட்ட சொல்றாங்க. சரின்னு ராமும் அம்மாட்டையும் லக்கிட்டையும் உண்மையை சொல்லலான்னு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்க ராகவ் வந்திருக்காரு. ராம் யாருன்னு ரெண்டு பேர்ட்டையும் சொல்லியிருப்பாரு. இதனால ரெண்டு பேரும் ராம பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ராம், நீ சேகரோட பையனா, இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, அவரும் நானும் காலேஜ்ல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாரு. அப்புறமா ராமோட ரியாக்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆன மாதிரி நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா ராகவ் ராம பத்தி இவங்க ரெண்டு பேர்ட்டையும் போட்டு கொடுக்க தான் வந்திருப்பாரு. அந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுறாரு. ராம் அம்மாட்ட இவ்வளவு நாளா உண்மையை சொல்லாததுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அம்மா ரொம்ப கோவமா ராம்கிட்ட பேசுறாங்க. உன்னாலதான் நான் 20 வருஷமா என் ஹஸ்பண்டை பிரிஞ்சு ஒரு விதவ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிருவேன்னு நினைச்சேன்னு கேட்கறாங்க. ராம் அவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. முதல்ல உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு, இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லைன்னு ரொம்ப கோவமா சொல்றாங்க. ராமால அதுக்கு மேல எதுவும் பேச முடியாம திங்ஸ பேக் பண்ணிட்டு கிளம்புறாரு. அப்ப லக்கியோட அம்மா ஒரு நிமிஷம் நில்லு ராம், நீ எதுக்காக இங்க வந்த, என்னத்தை சாதிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு கேக்குறாங்க. நான் இங்க வந்ததே எங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றதான்னு அப்பா இறந்த விஷயத்தை அப்பதான் சொல்றாரு. இதை கேட்ட உடனே ரெண்டு பேரும் செம ஷாக் ஆகுறாங்க. அவருங்க ரெண்டு பேர் மேலேயும் அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு, ஆனா கடைசி வரைக்கும் உங்களை பார்க்காமலே இறந்துட்டாரு. அவரோட கடைசி ஆசையை அவரோட அஸ்தி அவர் ரெண்டு பையனும் சேர்ந்து கரைக்கணுங்கிறதான்னு சொல்லிட்டு ராம் கிளம்பிடுறாரு. சேகர் இறந்ததை நினைச்சு லக்கியும் அவர் அம்மாவும் ரொம்ப அழுறாங்க. ராம் காலேஜ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் ட்ரெயின்ல கிளம்பும் போது அவருக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. ஆக்சுவலா ராகவ் காலேஜ்ல இருக்கிற நிறைய பேரை பணைய கைதியை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அதுல சஞ்சனாவும் லக்கியும் இருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் மிலாப்ப டிராப் பண்ணாதான் இவங்க எல்லாரையும் உயிரோட விடுவேன்னு சொல்லி ஒரு வீடியோ டைப்பை அனுப்பி வச்சிருக்கிறாரு. அந்த வீடியோ மூலமா தான் ப்ரொஃபஸரா வந்த ஆளு அந்த கேங்கோட லீடர்னு தெரிஞ்சு ராம் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. பாகிஸ்தான் சைட்ல இருந்தும் August 15 அன்னைக்கு இந்தியன் பிரசனர்ஸ் ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணாலும் இந்தியா சைட்ல இருந்து யாரும் ரிலீஸ் ஆகக்கூடாது. இன்னும் 24 hoursல கானை ரிலீஸ் பண்றதோட மேஜர் ராமையும் என்கிட்ட அனுப்பி வைக்கணும்னு ராகவ் டிமாண்ட் பண்றாரு. ஜெனரல் பக்ஷி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக ப்ராஜெக்ட் மிலாப்ப டிராப் பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனா ராம் என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம கேன்சல் பண்ணா இன்னும் 50 வருஷம் ஆனாலும் பாகிஸ்தானோட நம்ம எதிரியா தான் இருக்கணும். நீங்க ப்ராஜெக்ட் மிலாப்ப ப்ரொசீட் பண்ணுங்க சார், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் 24 hoursல நான் ரிலீஸ் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. ராம் கான் கிட்ட வந்து பேசுறாரு. பாகிஸ்தானும் நம்ம சிட்டிசன்ஸை ரிலீஸ் பண்ண போறதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம பின்வாங்கினா இந்த உலகமே நம்மளை பார்த்து சிரிக்காதா, அந்த காலேஜ் பசங்களை கொள்றதுனால ராகவுக்கு என்ன கிடைச்சிட போகுதுன்னு ராம் கேட்கும்போது அவர் எது செஞ்சாலும் நம்ம நாட்டுக்காக தான் செய்வார்னு கான் ராகவுக்கு சப்போர்ட் பண்றாரு. நாட்டுக்காகலாம் ராகவ் எதுவும் செய்யல, அவரோட பையனை காஷ்மீர்ல உன்ன மாதிரி ஒரு தீவிரவாதி சுட்டு கொண்டுட்டான். அவனை கொன்னது ஒரு பாகிஸ்தானிங்கிற எண்ணம் தான் ராகவ் மனசுல இருக்கு. அதுக்காக தான் அவன் பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ் எல்லாரையுமே எதிரியா பாக்குறான். ராகவ் தன்னோட பையனுக்காக பழி வாங்க தான் இவ்வளவுத்தையும் செய்யறானே தவிர நாட்டுக்காக இல்லைன்னு சொல்லி ராம் கானுக்கு புரிய வைக்கிறாரு. கான் ராகவ் மாதிரி இல்ல, அவர் அமைதியை விரும்புறவர். அதனால ராம் சொல்றத கேட்டு அவர் கொஞ்சம் மனசு மாறுறாரு. அடுத்ததா கானை ரிலீஸ் பண்றாங்க. ராமும் ஒரு பணைய கைதி மாதிரி அவர் கூட கிளம்புறாரு. அப்ப லக்கியோட அம்மா அங்க வராங்க. என்னாலதான் நீங்க உங்க வீட்டையும் ஹஸ்பண்டையும் பிரிஞ்சு வாழ்ந்தீங்க, ஆனா உங்க பையனை இழக்க நான் விட மாட்டேன், லக்ஷ்மணுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன்னு ராம் ப்ராமிஸ் பண்றாரு. அப்போ எனக்கு என்னோட ரெண்டு பசங்களும் திரும்ப வேணும்னு அம்மா சொல்றாங்க. இப்ப கானும் ராமும் ராகவ் கிட்ட வந்துடுறாங்க. ராகவ் சொல்றாரு, என்னோட பிளான் நிறைவேற போகுது, இனி பாகிஸ்தானும் இந்தியாவும் சமாதானம் ஆகவே கூடாது, அதுதான் என் பையனோட சாவுக்கு ஒரு நியாயமா இருக்கும்னு ராம்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது ராகவ பத்தி ராம் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதான்னு கான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ராம் என்ன சொல்றாருன்னா,
நீ நினைக்கிறலாம் எதுவுமே நடக்காது, ராஜெட் மிலாப் சக்சஸ் ஆக தான் போகுது, நீ தோக போறன்னு ராம் சொல்லிட்டு இருக்கும் போது கானுக்கு கோவம் வருது, ராம போட்டு செம அடி அடிக்கிறாரு, கன் எடுத்து அவரை ஷூட் பண்ணிடுறாரு. அப்புறமா மயக்கத்துல இருக்கிற ராம தனியா எடுத்துட்டு வராரு, அப்போ ராம் கண் முழிக்கிறாரு. அப்போதான் ராமோட பிளான் படி தான் கான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறான்னு நமக்கு தெரிய வருது. ராம் புல்லட் ப்ரூஃப் ஃபேஸ் போட்டிருக்கறனால அவருக்கு ஒன்னும் ஆகல, நான் இப்பவும் நாட்டுக்காக தான் போராடணும்னு நினைக்கிறேன், உங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கான் ராக விட்ட வந்துடுறாரு. ப்ராஜெக்ட் மிலாப் டிராப் ஆகிற வரைக்கும் நாம இங்க தான் இருக்கணும், அது ஒருவேளை டிராப் ஆகலன்னா நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கொன்னுடலான்னு ராகவ் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இங்க பேசிட்டு இருக்க நேரத்துல ராம் மெதுவா போய் வெப்பன்ஸோட நின்றுட்டு இருந்த ராகவோட மத்த ஆளுங்களை கொன்னுடுறாரு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் தப்பிச்சு போக சொல்லிடுறாரு. எல்லாரும் பில்டிங்கை விட்டு வெளியே போயிடுறாங்க. சத்தம் கேட்டு ராகவ் அங்க வந்து எல்லாம் தப்பிச்சு போனதை பார்த்து கோவப்படுறாரு, இது கானோட வேலை தானே அவர் கண்டுபிடிச்சு அவரையும் கொன்னுடுறாரு. எல்லாரும் வெளியே ஓடினதுக்கு அப்புறமா ராமும் ராகவும் மட்டும் தான் காலேஜ்குள்ள இருக்கிறாங்க. எங்க அண்ணன் மட்டும் உள்ள மாட்டிட்டு இருக்காரு, எங்க அண்ணனை இப்படி தனியா விட்டுட்டு நான் வரமாட்டேன், நான் அவரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி லக்கி போறாரு. உள்ள ராம் ராகவ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஹோஸ்டேஜஸும் சேஃபா வெளியே வந்ததுனால ராம காப்பாத்த ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர் கிளம்புது, லக்கி அதுல போய் ஏறிக்கிறாரு. ராமும் ராகவும் இங்க ஃபைட் பண்ணிட்டே ரூஃப் டாப்க்கு வந்துடுறாங்க. லக்கியும் ஹெலிகாப்டர்ல ரூஃப் கிட்ட வந்துடுறாரு. ராம ராகவ் கன் பாயிண்ட்ல புடிச்சிடுறாரு, ஆனா ராம் ராகவ் இருந்த கிரானேட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடி போய் ஹெலிகாப்டர்ல ஜம்ப் பண்ணி ஏறிடுறாரு. கிரானேட்ஸ் எல்லாம் வெடிச்சு ராகவ் இறந்துறாரு. அதே நேரத்துல பார்டர்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ப்ராஜெக்ட் மிலாப்ப சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாங்க. இங்க அண்ணனும் தம்பியும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துறாங்க. அப்புறமா ராம் அப்பாவோட கடைசி ஆசைப்படி அவரோட அஸ்தியை ராமும் லக்கியும் சேர்ந்தே கரைக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.